திரு பிரியன், எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு மோடி அவர்களுடைய பேச்சையும் ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கக்கூடிய கூட்டம் உணர்த்திய செய்திகள் என்ன உங்கள் பார்வையில்? இல்லை, அதாவது வந்து நாங்கள் தோற்கவும் இல்லை, தோற்கவும் மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு பேச்சு தான். அது கேடர்களுக்கோ இல்லை அவர் கட்சிக்காரர்களுக்கோ அல்லது தேசிய ஜனநாயக முன்னணி, இப்போ பிரதமர் அடிக்கடி சொல்கிறார் இல்லையா, அந்த கட்சிக்காரர்களுக்கோ சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த எலெக்ஷனில் அவர் தோற்றுருக்காரா இல்லையான்னா நிச்சயமாக அவர் மேலே ஒரு அதிருப்தி மக்களுக்கு இருந்திருக்கு, எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பாஜக மேலே ஒரு அதிருப்தி இருந்திருக்கு, அதனால தான் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அவர் 10 வருஷ ஆட்சியில் கடந்த 5 வருஷ ஆட்சியில் திருப்திப்பட்டிருந்தாங்க, இல்லை 10 வருஷ ஆட்சியில் மக்கள் திருப்தியாக இருந்தாங்க, நிறைவாக இருந்தாங்க அப்படின்னா அவரோட 303-340 இருக்கணும், இல்லை அவங்க எதிர்பார்த்தபடி 370 இருக்கணும். ஸோ மக்கள்கிட்ட வந்து அதிருப்தி இருக்குது, அது வந்து தேர்தலில் பிரதிபலிச்சிருக்குன்றது உண்மை. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் ஒரு தடவை கூட ஒரு என்டிஏன்ற வார்த்தையை வந்து உச்சரிக்கவே இல்லை. ஆக்சுவலாக வந்து இப்போது இந்த நெசசிட்டி, அவருக்கு கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்ற ஒரு கட்டம் வரும்பொழுது தேசிய ஜனநாயக முன்னணி பேரை பல தடவை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கார். அது எதிர்பார்த்த ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து வாரணாசி தொகுதியை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதுலேயும் அவருடைய ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இந்த நாட்டில் இவரை விட மோடியை விட பெரிய தலைவர்களாக இருந்திருக்காங்க, காமராஜர் போன்றவர்களே தேர்தலில் தோற்றுருக்காங்க. நாங்கள் தோற்கவும் மாட்டோம், நாங்கள் தோற்கவும் இல்லை. இவர் தோற்றுக்காருன்றதை நம்ம சொல்கிறோம், பாஜக மெஜாரிட்டி வாங்கலை, நீங்கள் தோற்றுருக்கீங்க. அதே சமயம் தோற்கவும் மாட்டோம்ன்ற விஷயத்த நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அரசியல் ரீதியாக பல பெரிய தலைவர்கள் தேர்தலில் தோற்று, அடுத்த 10 வருஷமும் எங்க ஆட்சி தான், விக்ஷித் பாரத்தை உருவாக்காம நாங்க ஓய மாட்டோம்னு அவர் சொல்றாரு. அது கரெக்ட், எல்லாமே ஒரு நம்பிக்கை, என்ன விளக்கம், எல்லாமே நம்பிக்கை கொடுக்கிற ஒரு விஷயம் தான் சார். வளர்ச்சி அடைந்த பாரதம் இல்ல, எல்லாமே 10 வருஷம் வளர்ச்சி அடைஞ்சின்னு சொல்ல வரதா, எல்லாமே ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு விஷயம் தான், எல்லாமே நம்பிக்கை கொடுக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் அரசியல் சட்ட புத்தகத்தை எடுத்து முத்தமிட்டு நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஆனந்த் ஹெக்டே என்ன சொன்னார், நாங்கள் 400 இடங்களுக்கு மேல் பாஜக வந்தால் அரசியல் சட்டத்தில் பெரிய பெரிய மாறுதல்களை கொண்டு வருவனர், அதுக்கப்புறம் தான் இந்தியா கூட்டணி வந்து நீங்கள் அரசியல் சட்டத்தை மாற்றிடுவீங்கன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார், எதிரணியை நாடு மன்னிக்காதுன்றார். நிச்சயமாக சொல்கிறேன், கடந்த 1 மாத காலத்தில் பிரதமர் பேசிய பேச்சுக்கள்லாம் அதுதான் நாடு மன்னிக்காது. ஆக்சுவலாக ஏன்னா எவ்வளவு நீங்கள் பிரதமர்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் அவ்வளவு கீழறங்கி நீங்கள் பேசுனீங்க. ஆக்சுவலாக ஹீட்டிங் பிலோ த பெல்ட்ன்ற மாதிரி ராமர் பேரை சொன்னால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறது, அப்புறம் தங்கத்தை திருடிடுவாங்க, தாலியை திருடிடுவாங்க, கிட்னியை எடுத்துருவாங்கன்னு என்னலாம் பேசிட்டீங்க நீங்கள். இது மாதிரி ஒரு பிரதமர், ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒரு பிரதமர் என்றைக்குமே பேசினது கிடையாது. அது வந்து அவருக்கு வந்து எதிராக போயிருக்காங்க. அப்படி பேசிய 240 வாங்கியிருக்காங்க. அவர் பேசாத இருந்தால் அவரோட மெஜாரிட்டி வந்திருப்பார். அவர் பேசினால தான் ஓட்டு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசிதான் ஓட்டை குறைச்சிட்டார். இந்த ஒரு தரம் தாழ்ந்து ஒரு பிரதமர் பேசுறது வந்து இந்திய வரலாற்றிலே இல்லாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த கூட்டணி 10 ஆண்டுகள் நீடிக்கும், அடுத்த 10 வருடமும் மெண்டிய ஆட்சி தானா, இந்த கூட்டணி அமைந்து 10 ஆண்டு நீடிக்கட்டுங்க, அவரோட விருப்பப்படி நம்ம வாழ்த்தலாம், 10 ஆண்டு கூட நீடிக்கட்டும். ஆனால் எந்த சூழல் இது அமைது ஆக்சுவலாக? இதே 2016 நாயுடு ஏன் பிரிஞ்சு போனார், உங்கள் கூட்டணியில் தான் இருந்தார், அவர் பிரிஞ்சு போன உடனே அவர் கட்சி எம்பிக்கள் நீங்கள் இழுத்தீங்களா இல்லையா, உங்கள் கட்சிக்கு 6 பேர் ராஜ்யசபா மெம்பர் சார் டக்குன்னு மாறினாங்களா இல்லையா? அப்போது கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு டெல்லி போயிட்டு உங்களை சந்திக்க முடியாத, அப்பாயின்மெண்ட் கொடுக்காதுன்னு வந்தார். நீங்கள் நிதிஷ்குமார் பேச்சை விடுங்க, அவர் பல்டின்னு சொல்லி பல்டி குமார்னு அவரை பீகாரில் சொல்கிறாங்க, பல தடவை பல்டி அடிச்சிருக்காரு, அவர் எப்படி வேணால் போவார். பட் இந்த 2 பேரும் அந்த அணியில் இருக்கிறது, இந்த 2 பேரும் இன்றைக்கி பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம உறுதியான ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கவே முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த 2 தரப்புமே நான் வந்து இந்த ஆட்சி நீடிக்கணும்னு தான் விரும்புகிறேன். நிலையான என்ன மோடி என்ன சொன்னார், நாங்கள் நிலையான ஆட்சி கொடுப்போம், கூட்டணி ஆட்சினா நிலையாக இருக்காதுன்றதான் மோடியோடைய பார்வை. சரிங்க, கூட்டணினா நிலையா இருக்காது, ஆனா இப்ப அவரே கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார். அப்ப அவர் நிலையான ஒரு அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார். ஆனால் யாரோட நீங்க கூட்டணி சேர்றீங்க, நீங்க உங்களுடைய வரலாறு என்ன, பாஜக உடைய வரலாறு என்ன, எத்தனை அரசாங்கத்தை நீங்கள் கவித்திருக்கிறீர்கள், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ், இப்படியே வரிசையா சொல்லிட்டே போலாம். எல்லா இடத்துலையும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை நீங்கள் கவுத்தீங்க, மெஜாரிட்டி இருக்கிற ஆட்சி எப்படி கவுத்தீங்க, எப்படி நீங்கள் உங்கள் ஆட்சியை கொண்டு வந்தீங்கலாம் பார்த்தேன். இதெல்லாம் வந்து நாயுடுக்கும் தெரியும், நிதிஷ்குமாருக்கும் தெரியும். அப்போ ரெண்டு பேருமே ஒரு சந்தேகத்தோட தான் சேர்ந்திருக்காங்க. சரி, இவங்களுக்கு நான் கேட்கிறேன், ஒண்ணு இல்ல, இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல, இப்ப இங்க இருந்து அவங்க வெளியே போறாங்க, ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு போறாங்கன்னு வச்சுக்கிருவோம், அங்க இருக்கிற 26 தலைவர்களோட சேர்ந்து அங்க பல சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு பதிலா இங்கே வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு பிரதமர் வேட்பாளர் மோடிங்கிற ஒரு முகத்து கீழே இருந்துட்டு போயிருவாங்க, இதுதான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குன்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதான் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அவங்களும் ஃபீல் பண்றாங்க, அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்க. மோடியை பாராட்டி பேசுறதெல்லாம் இதை விட்டா பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. நான் ஒத்துக்கிறேன், இந்தியா கூட்டணிக்கு மேண்டேட் கொடுக்கல, இந்தியா கூட்டணிக்கு மக்கள் மேண்டேட் கொடுக்கல, அதனால அவங்க வந்து
குறுக்கு வழியில் இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து ஒரு எல்லா துணியும் தச்சு ஒரு ஆட்சியை நீங்கள் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் சொல்கிறேன், இந்த ரெண்டு பேருக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை, இது ஒன்று தான் ஆப்ஷனாக இருக்க முடியும். அப்போ அப்போ வேறு எங்கே போவாங்க? இது ஒன்று தான் ஆப்ஷன் போகிறாங்க. ஆனால் அந்த போகிறவங்க நம்பிக்கைக்குரிய நம்பிக்கையோடு போகிறாங்களா? இவங்களை வந்து இப்போது நாயுடு ஆகட்டும், இவர் பாஜகவுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கும், எண்ணிக்கை நம்ம சுயமாக 272 எண்ணிக்கையை பெறுவோம்ன்றது இருக்கும். அப்போ அதற்கான முயற்சிகள் அவங்க எடுக்கும்பொழுது தான் இந்த ஆட்சிக்கான பிரச்சனைகள் வரும். இவங்க என்ன இவங்க என்ன என்னவாக இருக்கும், நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இவர் இவங்க எப்போ நம்மளை உடைப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் இவங்களுக்கு இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் கத்தியை பின்னாடி வச்சுட்டு ஒரு கை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் தான் அது. ஏன்னா அந்த மாதிரியான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் ரெண்டு பேருமே. நாயுடு வந்து அவங்க மாமனாரையே ஏமாத்திட்டு வந்தவர், ஆக்சுவலாக வந்து அவரையே கவுத்துட்டு வந்தவர். எப்படி முடிதில் குத்தினார் நமக்கு தெரியும், அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. நிதிஷ்குமார் எப்படி பல்ட்டி அடித்தார் நமக்கு தெரியும். ஸோ பாஜக எத்தனை கவர்மெண்ட்டை கவுத்துது நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்றீங்க, சேருங்க, காலத்தின் கட்டாயம் நீங்கள் சேருங்க, சேர்ந்து ஆட்சி அமைங்க, நிலையாக கூட இருங்க. ஆனால் ஒரு சந்தேக ஊசின்றது இருக்கு. ஆனால் இது ஒரு வாய்ப்பு. நரேந்திர மோடிக்கு இதுவரையும் ஒரு கூட்டணி அரசாங்கத்தை வச்சு நடத்தாத ஒரு இருந்தவருக்கு 10 வருஷ காலம் சுயமாக ஒரு சர்வாதிகாரத்தனமாக பல முடிவுகள் எடுத்த மோடி அமித்ஷா கூட்டணிக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்திருக்கு. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாஜ்பாய் எப்படி ஒரு நல்ல ஒரு அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு ஒரு ஆட்சி அமைச்சாரோ, அந்த மாதிரி ஒரு பக்குவத்தன்மையோடு அரசியலில் இவ்வளவு நாள் இருந்திருக்காரு இல்லையா? ஸோ நம்ம 10 வருஷம் நம்ம சுயமா இருந்துட்டோம், நம்மள யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நம்ம ராத்திரி 8 மணிக்கு வந்து 500 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னா வேற வழி இல்லாத மக்கள் அதை ஏத்திருந்தாங்க. ராத்திரி 8 மணிக்கு வந்து ராத்திரி பஸ் ஓடாது ட்ரெயின் ஓடாதுன்னு சொன்னா மக்கள் ஏத்திருந்தாங்க. இனிமே நீங்க 10 பேரை கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஐயோ இந்த நிலைமை நமக்கு வந்துடுத்தே நீங்கள் எண்ணாமல் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட்டு இங்கே நீங்கள் உங்கள் மெச்சூரிட்டியை காமிங்க. இத்தனை வருஷம் பாலிடிக்ஸில் இருந்திருக்கீங்க இல்லையா, வாஜ்பாய் மாதிரியான மெச்சூரிட்டியை காமிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்திருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஆட்சியை நிலையாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இல்லை ஒரு விஷயம் டிடி ரவிச்சந்திரன் சொன்னார் எனக்கு புரியல. அதாவது தமிழ்நாட்டிலேயே 13 லட்சத்திலேருந்து 73 லட்சம் வரை வாக்காளர்கள் கொண்ட இருக்கு. ரெண்டாவது 5 லட்சம் வாக்குகள் பெற்றால் ஒருத்தர் எம்பி ஆகிடலான்றது எதை பொறுத்து இருக்கு? ஆக்சுவலாக பதிவான வாக்குகள் நான் புரிஞ்சுக்கல. அப்படி இல்லை, அவர் சொன்னதை பார்த்தா ஏதோ 9 லட்சம் அங்கே வாங்கணும், 8 லட்சம் இங்கே வாங்கணும், 13 லட்சம் அப்படி கிடையாது. பதிவான வாக்குகளில் யார் அதிகமாக வாங்குறாங்க? ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ்ட் அதில் தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து. அதனால் இவர் சொல்கிற அந்த வாதம் சரியாக வரும்னு தெரியல. ஆனால் அவருடைய நோக்கம் டீலிமிட்டேஷனில் 800 இடங்கள் புதிய பார்லிமெண்ட்டில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாது. டீலிமிட்டேஷனில் சவுத் இந்தியாவுடைய கான்ஸ்டியூன்சிஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. இல்லை அப்படி இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு அனுப்புகிற ஒரு பிரதிநிதியை வச்சு பேசி நாங்கள் ஸ்மூத்தாக முடிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வராதுன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாரு மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒரு மாற்று வரையறை செய்யுங்க. நல்ல முயற்சி, நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். சார் இன்னொன்று சொல்றாரு ரவிச்சந்திரன், மக்களுக்கு நன்மை செய்யற விஷயங்களை தான் மோடி செய்வார் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் பார்வையிலேருந்து நன்மையாக கருதுகிற பல விஷயங்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் பார்வையிலையும் வேறு மாதிரி இருக்கலாம் இல்லையாது. உங்களுக்கு நன்மை, அவங்களுக்கு அது எப்படி எடுத்துப்பாங்க? உங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது உங்கள் பார்வை, சந்திரபாபு நாயுடுக்கு அப்படி இல்லை இல்லையா? பொது சிவில் சட்டத்தை பற்றி சந்திரபாபு நாயுடோட பாயிண்ட் என்னவாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. இன்னும் பல்வேறு ஒரே நாடு ஒரே தேர்தல், அவங்க பார்வை என்னவாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு நன்மைனா உங்கள் இந்துத்துவ அஜெண்டாவில் ஒர்க் பண்ணுற உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான வியூ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு பேசலாம், நிதிஷ்குமார் பேசலாம், எல்லோரும் பேசலாம். டெல்லியில் ஒரு செக்ரட்டேரியட்டில் எப்படி ஒர்க் நடக்கிறது அப்படின்றதுக்கு தெரிஞ்சுட்டிங்கன்னா நிச்சயமாக இது பல்வேறு சங்கடங்களை சந்திக்கும் இந்த கவர்மெண்ட்டு. இதனால் வரையும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து நேரடியாக எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் ஆர்டர்ஸ் போகும், அதை கேரி பண்ணுவாங்க. இன்றைக்கி நீங்கள் சந்திரபாபு நாயுடுவோ கூட்டணி நிகழ்ச்சிகளும் சேர்த்து அந்த மந்திரியை கேட்காம நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸில் தான் உங்கள் இந்துத்துவ அஜெண்டாக்கு ஏற்றபடி பல விஷயங்களுக்கு நடக்குங்க. அதெல்லாம் எல்லாத்தையுமே அன்றாட நிர்வாக விஷயங்களில் அந்த அஜெண்டாவை புகுத்துறாங்க பார்த்தீங்களா. அது நடக்கும்பொழுது இந்த கூட்டணி கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு அமைச்சரவையில் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் டெல்லியில் இருக்கிற மினிஸ்ட்ரியில் ஒவ்வொரு அமைச்சரவையும் ஆர்எஸ்எஸோட ஆளுநர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அது கூட்டணி மந்திரி சபை போட்டால் அந்த மந்திரியை நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்களா? வாட்ச் பண்ண முடியாது. அதுதான் நிலைமை. இதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக, இதெல்லாம் நடக்கிறது ஆக்சுவலாக. அதனால் கூட்டணி மந்திரிகளை வச்சுட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுறது இருக்கு இல்லையா, உங்கள் அஜெண்டாவையும் நீங்கள் கூட வச்சுட்டு பேரலாக போகிறது இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டமான காரியம். மோடிக்கு ஒரு பக்குவமான தலைவர் என்று பெயர் வாங்க வேண்டும் என்றால் அவர் இதை செய்ய முயற்சி பண்ணலாம்.